திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக சார்பில் 6 பேர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினருடன் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே இந்த தொகுதி உடன்பாடு ஏற்படுத்துவதற்காக முதல்கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னதாக திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமூகமான முடிவு எடுத்ததற்காக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. டிஆர் பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் ஆர் ராதா, பொன்முடி, ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சித்தி சிவா ஆகிய 6 பேர் இந்த குழுல வந்து இடம்பெற்றிருக்காங்க. அந்த குழுவினர் தான் தற்போது காங்கிரஸ் கட்சியின் டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழுவுடன் முதல்கட்டமாக தற்போது இந்த பேச்சுவார்த்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தொடங்கிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து முதல்கட்டமாக காங்கிரஸ் தரப்பில் தாங்கள் எந்தெந்த தொகுதிகள் எதிர்பார்க்கிறோம் என்ற பட்டியலை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னதாக இந்த குழுவினர் ஆலோசித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அறிவுரைகளை பெற்ற பிறகாக அடுத்த கட்ட நகரத்தில் அடுத்த கட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதில் முடிவுகள் சுமூகமாக எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கெஞ்சிலிருந்து காங்கிரஸ் தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்காங்க. அந்த குழுவில் வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித், தமிழக மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் இந்த குழு வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஆகியோரும் தற்போது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தலை ஆகியோரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. தற்போது தொடங்கியிருக்க இந்த கூட்டமானது 30 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவுகள் எடுக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு எண்ணிக்கைகள் உறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்டு அவை அடுத்தடுத்த கூட்டங்களுக்காக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்க்கப்படக்கூடிய இடங்கள் என்னென்ன, அவர்கள் எத்தனை இடங்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய முதல்கட்ட கூட்டமாக இது வந்து பார்க்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழுவினர் தமிழக குழுவினருடன் காலையிலேயே வந்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து காங்கிரஸ் கமிட்டியில் வந்து நடத்தியிருக்காங்க. அதன் பிறகாக அவர்கள் ஒரு பட்டியலை தற்போது அதிமுக குழுவினரிடம் வந்து வழங்குவாங்க. இதன் பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.